இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம். சூரிய கிரகண காலத்தில் பூமியோட நிலப்பரப்பிலும் கடற்பரப்பிலும் கதிர்வீச்சுகளோட தாக்கம் அதிகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படும். எப்போவுமே சூரிய கிரகணமானது அமாவாசை நாளில் தான் ஏற்படும். அப்போது சூரியனின் முழு பகுதியோ இல்லைன்னா ஒரு பகுதியோ மறைஞ்சு காணப்படும். முழு பகுதி மறைஞ்சிருந்துச்சுன்னா அது முழு சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பகுதி மறைஞ்சிருந்து அப்படின்னு சொன்னா பகுதி சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இப்ப வர்ற சூரிய கிரகணத்தை கங்கண கிரகம் இல்லைன்னா வளைய கிரகணம்னு சொல்றாங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் நிலவின் பாதை வட்டமானது கிடையாது, நீள்வட்ட பாதையா தான் இருக்கு. இதனால நிலவுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் 3.56 லட்சம் கிலோமீட்டர் ஆகவும் நீள்வட்டத்தில் 4.07 லட்சம் கிலோமீட்டர் ஆகவும் இருக்குது. பூமியில இருந்து பார்க்கும்போது நிலவின் அளவுல 13% அளவு வரை தோற்றத்தில் மாற்றம் இருக்கு. இதன் காரணமா நிலவோட எதிர்நிழல் பூமியில விழும். இந்த எதிர்நிழலின் பாதையை தான் வளைய மறைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 21 ஆவணி மாதம் 5ஆம் தேதி இன்னைக்கு நைட்டு இந்திய நேரப்படி இன்று இரவு 9:15 தொடங்கி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் சூரிய கிரகணம் நீடிக்கும். இந்திய நேரப்படி நைட்டு 9:30 தொடங்குறதுனால இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் கிரகணத்தோட தாக்கம் இங்கும் இருக்கும். அமெரிக்காவோட சில மாகாணங்களில் இதன் தாக்கம் பெரிய அளவில் இருக்கும். இருளில் மூழ்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கிரகணம் அப்படின்னு சொன்னாவே இயல்பாகவே எல்லாருக்குமே ஒரு வகையில் பயம் இருக்கும். வெளியில் செல்றதுலேருந்து உணவு விஷயம் வரைக்கும், அதுவும் சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னால் அழிவு ஆபத்து தீய சக்தியின் உக்கிர தாண்டவம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரும்போது கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை. அதாவது சூரிய சந்திர கதிர்வீச்சின் குறைபாட்டால கருவில் இருக்கிற குழந்தைகளோட வளர்ச்சியில சில உறுப்புகள் பாதிக்கப்படலாம். அதனால கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு சூரிய கிரகணத்தப்ப வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நம்மளுக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன அசௌகரியங்கள் இல்லை சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி இந்த கிரகண டைமும் நம்மளுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்லுவாங்க. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.